என் இதய பலகையிலே எழுதிடும் உம் வார்த்தையை. என் இதய பலகையிலே எழுதிடும் உம் வார்த்தையை. மையாலல்ல உம் கையாலே, மையாலல்ல உம் கையாலே எழுதிடுமே ஏங்குகிறேன். கை உயர்த்தி சொல்லலாம், எழுதிடுமே ஏங்குகிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, கைகளை உயர்த்திக்கிட்டே, பலியாய் தந்தோ பரிசுத்தமானவரே, ஆளுகை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோ பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, சொல்லி பாடுங்க. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடு ஒரு மாற்று, உடைத்து விடு ஒரு மாற்று, பண்படுத்து பயன்படுத்து என்னை, பண்படுத்து பயன்படுத்து. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஒரு ஸ்வரு அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா. அச்சாரமே சொல்லுங்க, மகிமையே, இன்னொரு முறை சொல்லலாமா, மகிமையே, இயேசுவைத்தான் குறிக்குது. இன்னொரு முறை சொல்லுங்க, மகிமையே அச்சாரமே. ஆளுகை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, இன்றைக்கு என்ன புதுசா மாத்திருங்க, ஒரு புதிய நபரா என்ன மாத்திருங்க, மறுபடியும் புதிதாக்கும் பரிசுத்தரே, நேற்று போல இன்னைக்கு
தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இடைப்படுங்க. எல்லா தடைகளும் உங்கள் நாமத்தில் மாறி போனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு என்ன பேசணுமோ அதை எங்களை மறைத்து பேசுங்க. இன்றைக்கு போதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அத்தனையும் ஒருவர் கூட மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மேலே கிரியை செய்யுங்க, அசைவாடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த பரிசுத்த வேலையை துவங்குகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. சத்தமா ஆமீன் சொல்லலாமா? நல்ல ஆமீன் சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகள் சுகமானோ. தழும்புகளால் சுகமானே, தழும்புகளால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ. நீர் நல்லவர், வல்லவர், நல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மன
மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது மாடுகளை துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, துக்கங்களை சுமந்து கொண்டே, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டே. நீர் நல்லவர், வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மிரக்கத்திற்கு முடிவே அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் உம் மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தி, தேடி வந்த மனிதர்களின் தினம் தினம் அற்புதம் செய்தே, ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே, ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே. நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கால வேளையில் மீண்டும் உடைய சமூகத்தில் வந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாளிலும் நாங்கள் உடைய வார்த்தையை தியானிக்க
கர்த்தர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீ வசனம் எங்க கால்களுக்கு தெய்வமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள் நீங்கும்படி, உடைய வெளிச்சத்தின் பாதையில சீராய் நாங்கள் நடக்கும்படி, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எங்களை அப்படிப்பட்ட வழியில் நடத்தும்படி நாங்கள் பூரணமாய் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனமும் 30வது வசனத்தையும் வாசிங்க. 29:30. அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 16,000 பேரை வெட்டினார்கள். 16,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலியுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலின் கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. அல்லேலூயா. இங்கே மோவாபை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோவாப், இந்த மோவாப் யாரு அப்படின்னா, இந்த மோவாபுடைய ஆவியை குறித்து நான் பேசுறேன். இதை ஏன் பேசுறேன்னா, அன்னைக்கு கிரியை செய்த அதே மோவாபியருடைய ஸ்பிரிட். நான் ஏற்கனவே அமலேக்கருடைய ஆவியை குறித்து இடையில பேசினேன். ஸோ இன்னைக்கு மோவாபியருடைய ஆவியை குறித்து நான் பேசுறேன். ஒருவேளை இந்த ஆவி உங்களை தாக்கியிருக்கான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆவி உங்க குடும்பத்தையோ உங்க தனிப்பட்ட ஜீவியத்தையோ உங்க பிள்ளைகளையோ தாக்கி இருந்துச்சுன்னா, நான் சொல்ற வசனத்தை நீங்க கவனிங்க. முடிவில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். இங்கே மோவாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மோவாப் யாரு அப்படின்னா, லோத்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பிறந்த சந்ததி. மூத்த மகளுக்கு பிறந்தவ, அப்பாவுக்கும் மகளுக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஒரு தாறுமாறான சந்ததி, ஒரு முறைகேடான சந்ததி, ஒரு அருவறுப்பான சந்ததி. தேவன் அருவறுக்கிற ஒரு சந்ததி தான் இந்த சந்ததி. முறைகேடாய், முறையே இல்லாம வந்த ஒரு சந்ததி. தேவன் அதை விரும்பல. ஏன்னா தேவன் விரும்புறது ஒரு பரிசுத்த சந்ததி. என்ன சந்ததி? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்த சந்ததி. ஆனா ஒரு அசுத்த சந்ததியை பிசாசு உருவாக்குறதற்கு எவ்வளவு முயற்சி பண்றான் பாருங்க. ஒரு முறைகேடான பாவத்தை, அப்பாவுக்கும் மகளுக்கும் மூத்த மகளுக்கும் பிறந்தவன் தான் இந்த மோவாப். அதனாலதான் ஆவியானவர் சொல்றாரு, அந்நிய நுகத்தோடு நீ என்ன செஞ்சிடாத, பிணைக்கப்பட்டுறாத. சத்தியத்தை அறியாம இருக்கும்போது செஞ்ச காரியங்கள் வேற, சத்தியத்தை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்நிய நுகத்தோடு நீங்க பிணைக்கப்பட்டுற கூடாது. அமைன்னு சொல்லுங்க. அது தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அது பிணைக்கப்படவே கூடாது. ஆமேன். கழுதையும் மாட்டையும் ஒன்னா போட்டு என்ன செய்யக்கூடாது, உளக்கூடாதுன்னு பைபிள் சொல்ல. அது சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. வேதம் சொல்லுது, சபிக்கப்பட்ட சந்ததி கர்த்தருடைய சபைக்குள்ள வர முடியாதான். எங்க வர முடியாது? கர்த்தருடைய சபைக்குள்ள உட்படல் ஆகாதுன்னு போட்டிருக்கு. சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. உபாகமம் 23:3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 23:3 வாசிங்க வேகமா, என்னோட அப்படி வரணும். அப்பதான் உங்களுக்கு நான் பேசுற இந்த சப்ஜெக்ட் புதுசு. அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. போதும், அது சாபம்னு வருதா? ரைட், விட்டுருங்க. அம்மோனியரும் மோவாபியரும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி,
கூட்டு களவாணிகள், வேசித்தனம் விபச்சாரம் மாதிரி ரெண்டும் ஒன்று தானே. கல்யாணத்துக்கு முன்னால் பண்ணுறது வேசித்தனம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமாக பண்ணுறது விபச்சாரம். கூட்டுக்களவாணி யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தால் மனம் திரும்ப, உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், குடும்பம் அழிஞ்சிரும், தேவ ஆசீர்வாதம் வராது. திருமணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் நீ விபச்சாரம் செய்து கொண்டிருப்பாயானால் தேவன் அருவருக்கிற சந்ததி உனக்குள்ள வரும். சோதம் குமாரால் அப்படிதான் நடந்துச்சு. அது இன்னும் மோசமான அருவறுப்புகள், ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், தேவன் அருவறுக்கிற காரியம். இன்னைக்கு பிசாசு முழுசும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தூண்டி விடுறான், தேசத்தை கெடுத்து விடுறான். சபைக்குள் உட்பட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோ. ஒருவேளை சர்ச்சுக்குள்ள வந்து உட்காரலாம், நீ தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது நீ பிரகாரத்துல உட்கார்ந்துருக்கலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. சபிக்கப்பட்ட சந்ததி, யோசிச்சு பாருங்க. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் தான், பாவியை நேசிக்கிறவர் தான். ஆனா அதே பாவத்தோட நீ உள்ளவான்னு கர்த்தர் சொல்ல மாட்டார், மனம் திரும்பும்படி எச்சரிப்பார். ஒரு குறிப்பிட்ட போதகர் சொல்றாரு, திடீர்னு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சா, ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நபர்களை சொல்லி, இவங்க ரெண்டு பேரும் வாழ்நாள்லாம் உன்னை பார்க்கவே மாட்டாங்கன்னு சொன்னாராம். இது பரலோகத்தில் தீர்ப்பு எழுதப்பட்டதுன்னு சொன்னாராம். எனக்கு கேட்டு பயந்து போயிட்டேன் இந்த வார்த்தையை கேட்டு. ஆனால் சில சம்பவங்களை பார்க்கும்போது அப்படியே நடந்துருச்சு. ரட்சிக்கப்பட்ட ஜனம் பின்மாற்றம் ஆயிடுச்சு, சாபத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்போ பரலோகத்திலேருந்து சொல்கிற அந்த வார்த்தை வருது, இந்த ரெண்டு பேரும் சாகர வரைக்கும் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. ஒரு போதகர்கிட்ட அப்படி சந்தர்ப்பம் உருவாயிரும். கெட்டகுமாருக்கு என்ன ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி மறுபடியும் அவன் வந்ததுனால, யோசிச்சு பாருங்க. யூதாஸுக்கு வாய்ப்பு கிடைச்சாங்க, அவன் எங்க போய் விழுந்து கிடந்தான்? பரிசேற்ற போய் விழுந்து கிடந்தான், கர்த்தர்கிட்ட வரல, இயேசுகிட்ட வரல. ஒருவேளை அவங்க ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தா கூட பிரயோஜனம் இல்லை, சாதாரணமாக சபைக்கு போகிறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்துக்குள்ள, தேவன் சபையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியாது. சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, இந்த மோவாப் வர முடியல, அம்மன் வர முடியல. பத்து தலைமுறை, பல தலைமுறை உட்படல் ஆகாதுன்ட்டார். எப்படிலாம் இவனுடைய தாக்குதல் இருக்கும்னு கவனிங்க. இவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த மோவாபின் ஆவின்னு சொல்றீங்களா பாஸ்டர், இது யாரு யாருங்கிறது லேசா இப்படி சில காரியத்தை சொல்றேன். லோத்துக்கும் அவன் பிள்ளைக்கும் பிறந்தது தான் இந்த சந்ததி. இவன் எப்படிலாம் உள்ள கிரியை செய்வான், இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற காரியத்தை பார்த்துட்டு அவனை எப்படி ஜெயிக்கலாம். இப்ப நீ ஜெயிச்சிட்டன்னா, நீ அடுத்து ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதமாச்சுன்னா 80 வருஷம் அவன் சந்ததிக்கு ஆசீர்வாதம் தான். பைபிள் அப்படிதான் சொல்றது, 80 வருஷம் அமைதல, 80 இயர்ஸ் அப்படின்னா வேதம் சொல்லுது. ஒரு சந்ததி, உன் சந்ததி பலத்தின் மிகுதியால் 80 வயசு வரைக்கும் என்ன செய்யலாம், அவன் உள்ள வரவே முடியாது. கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த 80 வருஷம் வரைக்கும் ஒரு சுத்தி ஒரு வேலையை அடைச்சிருவார், உள்ளுக்குள்ள வரவே முடியாது. நீ ஜெயிக்கணும், இன்னைக்கு நீ ஜெயிக்கணும். இந்த சத்தியத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு, இந்த மோவாபின் ஆவி எங்கெங்க இருக்கோ அவனை ஓட 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 துரத்தணும். முதல்ல உன் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா பார்த்து அவனுக்கு எதிர்த்து நில்லு. விசுவாச கேடயமாக கையில் பிடிச்சிக்கோ, கர்த்தர் கொடுத்த பவரை கையில் எடுத்துக்கோ, அத்தாரிட்டியை கையில் எடுத்து இன்னைக்கு விரட்ட போற, உனக்குள்ள ஒரு பெரிய அமைதல் உண்டாக போகுது. ஆமென். சமாதானம் உண்டாக போகுது. கர்த்தருடைய பெரிய ஒரு பாதுகாப்பு இழைப்பாறுதல நீங்க பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆவியினுடைய தாக்குதல் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க வாசிங்கன்னா, எண்ணாகமம் 25:1 வாசிங்க. எண்ணாகமம் 25:1 வேகமா வாசிங்க பார்க்கலாம், பாயிண்ட் நிறைய இருக்கு. என்ன பண்ணாங்களா வேசித்தனம். இலவசமாவே பிசாசு என்ன செய்வான், இந்த காரியத்தை செய்ய வைப்பான். உன் ஃப்ரெண்டு, காசு இல்லைப்பா நான் உனக்கு போடுறேன் வா சினிமாவுக்கு வா, காசு இல்லைப்பா பரவாயில்ல ஒரு சிகரெட்டு நான் என்ன செய்கிறேன் வாங்கித்தர், காசு இல்லைப்பா ஒரு குவார்ட்டரில் நான் ஒரு டம்ளர் என்ன செய்கிறேன். இப்படியே அவன் இலவசமாக உனக்கு வாங்கி கொடுத்து கவுத்துருவான்.
அடுத்த ஸ்டெப் நான் சொன்னது பாதி. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும், இந்த வேசித்தனத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், போயிடும். இப்போ இந்த ஒரு வாரமாக பத்து நாளாக நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் இது நியூஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு ஐந்தாம் கிளாஸ் பிள்ளைய தாறுமாறாக அவங்க அந்த பிள்ளைய சில காரியத்தை செஞ்சு கொண்டு போய் வேட்டியில் கட்டி சாக்கடையில் தூக்கி வீசியிருக்காங்க. எந்த ஒரு யாரும் அதை சகிக்கவே முடியாது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல் பாருங்க. இந்த வேசித்தன ஆவி அவனுக்கு கல்யாணம் ஆகலை, ரவுடித்தனமாக அப்படியே சுற்றிட்டு இருந்துருக்குறாங்க. பாண்டிச்சேரியில் உங்களுக்கு நல்ல தெரியும், இருக்கிறதுலே இந்தியாவிலே ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ட்ரிங்க்ஸு சாராயம் அல்லது ரம்மு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது ரொம்ப கம்மியான ரேட்டில். எவ்வளோ சொன்னீங்க? கம்மியா அவ்வளோதான், ரொம்ப சீப்பு, அதோட சீப்பு, ரொம்ப சீப்பு. வெளி மாநிலத்திலிருந்து அதை ஒட்டி இருக்கும் பாருங்க, அந்த மாநிலத்தில் இருக்கலாம் வந்து நிறைய வாங்கிட்டு போவாங்களாம். நோ டேக்ஸ், அதுதான் வரி இல்லை, அதனால தான் அந்த விலை அவ்வளோ கம்மி. வரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துகிட்டு வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டில் உடச்சிடுவாங்க, உடச்சிட்டு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய காரியம் சொல்கிறாங்க. அந்த பாண்டிச்சேரியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா போதை. இப்போவே சின்ன பிள்ளைகளெல்லாம் கத்தருவுளை கொண்டு வந்துருங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திருத்த முடியாதுங்க. இப்போ ட்ரிங்க்ஸை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது கஞ்சா. ஸ்கூலில் கேள்வி, நம்ம நீ ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாங்க, மானூர் ஸ்கூலில் கேள்விப்பட்டேன் நான், நிறைய ஸ்கூலில் கேள்விப்பட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களால அதை விட்டு வெளியில் வர முடியல. ஜாக்கிரதையாக இருக்கணும் சாம், ஜாக்கிரதை, புரியுதா? ஆ, வேறு யார் சொல்கிறது, பசங்கள்லாம் அப்படி சொல்லிடணும், சின்ன சின்ன பசங்கள்லாம். இவன் பேர் என்ன பேர், அந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள், ஜோஸ்வா, அம்பி, அது பின்னால் அம்பி உட்காந்துருக்கிறாரு, அம்பி ஜாக்கிரதை. என்ன லேடிஸ் நாப்பில் சும்மாவா, லேடிஸும் என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. சிலர் பெங்களூர்லாம் லேடிஸ்லாம் குடிக்கிறாங்க, இஷ்டம் போல் குடிக்கிறாங்க. ஆமாம், பயங்கர மோசமாயிடுச்சு தேசம். ஒரு பரிசுத்த சந்தி, ஆண்டுடைய கிருபையினால நீங்களாலும் தப்பிச்சு உட்காந்துருக்குறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் சண்டிகரா சத்தீஸ்கரா ஸ்பெயின்லேருந்து வந்த ஒரு டீமை, ஒரு ஜார்க்கண்டில் ஒரு பெரிய யூடியூபர், அவங்க பைக்கிலே பல நாடு 60 நாடு போயிருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. உலகத்தில் 60 நாடு சுற்றி வந்திருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இந்தியாவில் ஜார்க்கண்டில் வந்து இறங்கி இருட்டாயிடுச்சின்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன ஒரு கூடார மாதிரி போட்டு படுத்திருக்காங்க. அங்கே சுற்றி இருக்கிற போதை பசங்க ஒரு டீம் வந்து 7 பேர் சேர்ந்து அந்த பிள்ளையோடைய பிள்ளையை இது பண்ணிட்டாங்க. அது கவர்மெண்ட் 10 லட்சத்து எதுக்கு வச்சு என்ன பண்ணுறது, அவமானம் ஆயிடுச்சு மறைக்கிறதுக்கா? உலக நாட்டுக்கு அவமானம், உலக நாட்டில் நம்மளுடைய நாட்டை குறித்த அவமானம். அதான் போட்டுருங்க பெண்கள் தினத்துக்கு, நீ பெண்கள் தினம் வாழ்த்துலாம் தெரிவிக்க வேண்டாம், பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலே அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்றாங்க. ஒரு வாழ்த்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், ஆதங்கம்தான், பாதுகாப்பு எங்கே இருக்கியா? உலகம் சொல்லுதில்ல, நீ எங்கே வேணாலும் டூரிஸ்டாக போ, இந்தியாவுக்கு போகாது, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஒரு நாட்டில் சொல்கிறாங்க, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள், எவ்வளவு கேவலமா பிசாசு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். காரணம் இந்த மோவா அப்படின்னு ஆவி, இந்த வேசித்தன ஆவி. உங்க வீட்டுக்குள்ள இருக்கான்னு பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல வரக்கூடாது இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய ரத்தம் என் பிள்ளைகளை காக்கணும். இந்த மோவா அப்படின்னு ஆவி என் பிள்ளைகளுக்குள்ள வந்துடக்கூடாது, இந்த வேசித்தனத்தின் ஆவி வந்துடக்கூடாது. அதுக்குதான் செல்போன் நீங்க வச்சிருக்கும் போது கையில கொடுங்க. செல்போனை தேடி சுத்தி சுத்தி ஒரு பையன் வந்திருக்கிறான், எங்கேயாவது செல்போன் கிடைக்குமா அப்படின்ட்டு, கிடைக்கல, கடைசி வரைக்கும் ஒளிச்சு வச்சாச்சு. உடனே பீட்டரை பாக்குறீங்க, கண்ணு முன்னால எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணு முன்னால பார்ப்பா, கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு என்ன செய்ய, அவ்வளவுதான். ஏன்னா அதன் மூலமா பிசாசு உள்ள வந்துருவான், கண்ணு வெளியே வந்துருவான். ஃபுல்லாக உலகம் முழுசும் அதில் தாங்க கிடக்கு, மொபைலில் தான் கிடக்கு, உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்கு, A to Z இருக்கு. ஸோ கண்டுபிடிங்க எங்கே இருக்குன்னு, கண்டுபிடிச்சி
இந்த ஆவியை நீங்கள் துரத்தணும், இந்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்யணும், எழும்பி யுத்தம் பண்ணணும். அப்போ தான் ஓடி போவான். இந்த ஆவி விதவைகளை நிறைய விதவைகள் ஆக்கிவிடும், புருஷனை கொன்றும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ரூத் 1:1 வாசிங்க. ரூத் 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அடுத்தது, அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே இருந்துட்டான். வேலைக்கு போறது பிரச்சனை இல்லை, அங்கே உட்கார்ந்துடாத, நல்லா இருக்கு. அங்கே கூடாரம் போட்டு லோத்து மாதிரி உட்கார்ந்த லோத்துவினுடைய சூழ்நிலை தான் வரும். மோவாபின் ஆவி உன்னை பிடிச்சிரும். வேலைக்கு போனா வேலையை மட்டும் முடிச்சுட்டு வா, உட்காராத. அங்க நட்பு தேவையில்லை, உன் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டே இரு, அவ்வளவுதான். இவன் அங்கே உட்கார்ந்துட்டாங்க. வருஷம் கடந்துருச்சுங்க, 10 போச்சு. 10 நான் சொன்னது போல 3 மரணம், 3 பேர் அவுட்டு. 3 பேர் அவுட் ஆனது யார், பெண்கள் இல்லை, 3 ஆண்கள் அவுட்டு வீட்டில். காரணம், அவன் இருந்த இடம் மோவாப். இந்த வருஷத்தில் ஐயா ஒரு காரியத்தை இந்த குரூப்பில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னபோது சொன்னாங்க, அதிகமாக ஜோம் பண்ணுங்க, ஆண்களுக்காக அதிகமாக ஜோம் பண்ணுங்க. அநேக ஆண்களை, அநேக குடும்பத்தில் அநேக ஆண்களை பிசாசு குறி வைத்திருக்கிறான் அப்படி சொல்லி. அப்போ எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு, இந்த மோவாப்பின் ஆவி. தேவ சித்தம் இல்லாமல் எங்கேயும் போவாதன்ற, அது வேலை காரியமாக இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம். எருசலேமில் இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. போன இடம் எங்கே, எங்கே போ, மோவாப் தேசத்தில் போனான். அங்கே ஃபுல்லாக விக்கிரகம் வணக்கம், விக்கிரக ஆராதனை. சாலமோன் அப்படி தானே சிக்கின, உங்களுக்கு தெரியுமா? சாலமோன் எங்கே சிக்கின? சாலமோன் தேவ மகிமையை பார்த்தவங்க, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததை பார்த்தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறான், தேவனோடு கூட சொப்பனத்தில் பேசியிருக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சொப்பனத்திலே சொல்லியிருக்கான், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டு. இவ்வளவு க்ளோஸாக ஆண்டவரோடு உறவாடி ஆண்டுடைய மகிமையை பார்த்து சத்தத்தை கேட்ட சாலமோன் என்ன நடந்துச்சு தெரியுமா? 1 Samuel 11:1 அந்நிய ஜாதியரான ஸ்திரீகள் மேல என்ன செஞ்சிட்டான், ஆசை வச்சிட்டான். அந்த ஆசை தான் சரியான ஆசை, தப்பு இல்லை. கட்டுக்கடங்காத ஆசை, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் பாருங்க, ஒரு கண்ட்ரோலே இருக்காது. அதுதான் இச்சை, அதுதான் மோகம், அதுதான் மோகம். இச்சை கண்ட்ரோலே இருக்காது, அசுத்தம், துர்இச்சைக்கு உடலை நீங்கள் பேணா, உடலை என்ன செஞ்சிருங்க, ஒப்பு கொடுத்துடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சரீரத்தில் தங்குறாருன்னு சொல்லி பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளணும்னு சொல்றார் சாலமோன. பாருங்க, நம்மளே எங்க நிக்கிறோம், நீங்களே எங்க நிக்கிறீங்க? தேவ மகிமையை பார்த்தவனே கவுத்துருச்சு பிசாசு. இந்த இந்த மோவாபின் ஆவி, அவருடைய வஞ்சகம் பாருங்க, அவருடைய தந்திரத்தை பாருங்க. ஆலயத்தைய கட்டுற பார், உனே எங்க கவுக்கணுமோ கவுக்குறான் பாரு, கவுக்குறான். அப்ப எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எவ்வளவு தேவனுடைய வசனத்தின்படி நம்ம நடக்கணும், ஆண்டுடைய கிருபைக்குள்ள எப்படி மறைந்து கொள்ளணும். நேசம் வச்சாருங்க, அதுதான் பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். சிலர் ரொம்ப ரொம்ப பாசமா அப்படி போறது தான் அது நாளைக்கு பிரச்சனையா. ரெண்டுமே இருக்கணும். ஆண்டவர் மாதிரி சாலமோனை ரொம்ப நேசிச்சார்னு போட்டிருக்கு ஆண்டவர். ரொம்ப என்ன செஞ்சாரா, சாலமோன் மேல் அன்பு கூர்ந்தார். ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள குழந்தைய அடிச்சிட்டாரு. குழந்தைய அடிச்சோன்னா சரி, ரொம்ப சோர்ந்து போயிருப்பான் தாவி இதுன்ட்டு, அந்த குழந்தைய நான் நேசிச்சேன்னு சொல்றாரு கர்த்தர்.
அது ஒரு அந்த அந்த ஆவி அருவருப்பை கொண்டு வரும் 11:7 வாசிங்க அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபின் அருவருப்பாகிய பாருங்க மோவாப் என்ன செய்யற மோவாபின் அருவருப்பு மோவாபுடைய ஆவியில அவன் எதை கும்பிட வைக்கிறான் கவுனிங்க எதை கும்பிட வைக்கிறான் கவுனிங்க இது இருக்கான் பார்க்கணும் உங்க வீட்ல உங்க சந்ததியில இருக்கான்னு பார்க்கணும் உங்க முன்னோர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்களான்னு பாருங்க அதுக்கு தான் இத எடுக்கற அந்த பாயிண்ட வாசிங்க காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோக்குக்கும் என்ன செஞ்சானா மேடையை கட்டினா உங்க முன்னோர்கள் கோயில் கட்டிருக்காங்களா கல்லு வச்சு செலை வச்சு கும்பிட்டு இருக்காங்களா இந்த மோலோகம் என்னன்னா தீச்சட்டி எடுக்க வைக்கிறது எதை எடுக்க வைக்கிறது தீச்சட்டி கோவிந்தன் சொன்ன மாதிரி தீச்சட்டி எடுக்க வைக்கிறது அந்த ஆவி அருவருப்பான காரியங்கள் அருவருப்பான காரியங்கள் வட இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இங்க ஒரு பக்கம் இருக்குது ஆனா வட இந்தியால இன்னும் ரொம்ப மோசம் போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்க்குறேன் ஒரு பையனை நைட் நேரத்தில் கடத்தி கொண்டு போய் அகோரிகள்னு சொல்லுவாங்க அகோரிகள்னா தெரியுமா பிணத்தை சாப்பிட்றவங்க பிணம் பிணம் செத்த பிணத்தை சாப்பிட்றவங்க யாரோ அவங்களுக்கு வந்து ஏதோ பணம் ஏதோ கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ஏதோ பணம் ஏதோ கொடுத்துருக்குறாங்க அதில் இவனை வந்து தீயில கொண்டு போய் இந்த பையனை என்ன செய்யணும் அது தீங்கிறது அவங்க ஒரு கடவுள் மாதிரி அந்த ஆவிக்கு தீயில கொண்டு போய் இவனை தள்ளணும் ஒரு ஆவி குறிச்சி போட்டுக்கல சந்திர ரோகி ஆவி அது மோவாபுடைய இது ஸ்பிரிட் தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிற தீயிலையும் தண்ணியிலும் கொண்டு போய் என்ன செய்யுமா தள்ளுமா அந்த ஆவி அந்த மாதிரி இந்த ஆவி கொண்டு போய் பார்க்குறாங்க ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கேருந்து கண்டுபிடிச்சி ஒரு 4-5 வாலிபர்கள் ஓடி வந்து விரட்டுறாங்க யாராவது பார்த்தீங்களா அந்த வீடியோவை வந்து விரட்டுறாங்க நீங்கள் தான் அனுப்புனீங்களோ ஆ விரட்டுறாங்க பயங்கரமாக விரட்டுறாங்க அவனும் விட மாட்டுக்கான் கையில் ஃபுல்லாக ஃபயரை தீயை வச்சுக்கிட்டு இப்படி கயிறை வச்சு சுற்றிக்கிட்டு பக்கத்தில் வரவிடாதபடி இந்த பையனை கட்டி போட்டு தூக்கி கொண்டு போய் தீயில போடுறதுக்கு போகிற போகிறாங்க பாருங்க உயிரோடு உயிரோடு இருக்கான் அந்த பையன் வாலிப பையன் பிள்ளைகள்லாம் ஜாக்கிரதை வைங்க வாலிப பையனை தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப உண்மை ரொம்ப அகோரம் பார்க்குறீங்க கிட்னியை கடத்துறான்றாங்க அதுன்றாங்க இதுன்ற பாதுகாப்புலாம் போச்சு முன்ன மாதிரிலாம் இல்லை மிருகம் உள்ள வந்துருச்சு பிசாசு உள்ள வந்துருச்சு மோவாபின் ஆவி அம்மோனின் ஆவிகளாம் கிரியை செய்து உத்தரவாதம் இல்லை வெளியில போயிட்டு வர்றது உத்தரவாதம் இல்லை கர்த்தருடைய கிருபை வேணும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும் கர்த்தருடைய ஏஞ்சல்ஸை இன்னும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொண்டு வரணும் ஜோமனனும் விட்டுறக்கூடாது பிள்ளைகள் ஜெபம் இல்லாமல் வெளியே அனுப்பக்கூடாது ஜெபிக்காமல் வெளியே அனுப்பிடாத பைபிள் வாசிக்காமல் அனுப்பிடாத கற்றுக்கொடுங்க டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது ஆரம்பத்தில் போடுற அந்த விதை தான் வளர 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 அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க இருந்துக்கிட்டே இருக்கும் மூளக்கூடிய ஆவி காமோஸுடைய ஆவி அதில் பேரலே இருக்கு பாருங்க காமோஸ் அப்படின்னா அந்த காமத்தை தூண்டுகிற அந்த விக்கிரகத்தெல்லாம் பார்த்தாலே அசுத்தமாகவே இருக்கும் அசுத்தமான காட்சிகள் அந்த விக்கிரகத்திலே இருக்கும் அந்த காட்சிகள் அந்த ஆவி அந்த ஸ்பிரிட்டுடைய வேலை பிசாசு சாலமான வச்சே அதை செய்ய வச்சுட்டான் பாருங்க மேடையை கெட்ட வச்சுட்டான் நீங்க அநேக கோயில்ல ஏன் அப்படி இருக்கு அதுக்கு வேற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அவங்க தப்பா கொடுக்குறாங்க ஆனா பசங்களுக்கு என்ன வரும் போய் பார்க்குறவங்களுக்கு என்ன வரும் அதை பார்க்கும்போது நீ நல்ல கண்ணோடு எப்படியா பார்க்க முடியும் ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது நல்ல கண்ணோடு எப்படி பார்க்க முடியும் இச்சை தானே அங்கே வரும் பிசாசு அது தானே போட்டிருக்கான் இதெல்லாம் வந்து பிசாசுடைய ஆவி அதனாலதான் குடும்பத்துக்குள்ள நீங்க பார்க்கும்போது நாடகம்லாம் தயவு செய்து உள்ள வந்துட வேண்டாம் ஜாக்கிரதை நல்ல கிறிஸ்துவ பாடல் எப்போதுமே அது வந்து டிவியில நீங்க பார்க்கறதுக்கு நீங்க இதில் போடலாம் சரி வேற வழி இல்லைன்னு டிவியில் என்ன செய்யலாம் போனோம் தப்பு இல்லை அது தப்பு இல்லை ஆனால் அதுக்கிடையிலையும் என்ன செஞ்சிடறான் இந்த நியூஸ் பார்க்குற போதெல்லாம் விளம்பரங்கள் வந்துடுது அது வந்துடுது இது வந்துடுது தேவையில்லாத காட்சிகளாக வேண்டாம் நன்னோ சொல்லிடுங்க உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ளணும் மோவாபுடைய ஆவி ஆசையை தூண்டுகிற ஆவி பேசித்தனத்தை கொண்டு வருகிற ஆவி இறைமையை 48:26 சொல்லுது பெருமை வெறி மேட்டிமை தூஷணம் அகந்தை இதெல்லாம் இதனுடைய சாயல் தான் சின்னதாக இருக்கும் நமக்கு தெரியாது குட்டியாக இருக்கும் பொய் பேசுகிற மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன செய்யும்
நைஸா ஒளிஞ்சிருக்கும். இது இருந்துச்சுன்னா அந்த தாக்குதல் இருக்குன்னு அர்த்தம். கவனிங்க, எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், அந்த ஆவியை நீங்க முறியடிக்க போறீங்க. வாசிங்க, அவனை வெறிகொள்ள செய்யுங்கள், வெறிகொள்ள செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப், மோவாப் தான் வாந்தி பண்ணி, வாந்தி பண்ணி அதிலே புரளுவான், புரளுவான். பாத்தீங்களா, வாமிட் எடுத்து அதுல என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, யாரு? ட்ரங்கன் டிரைவர் அப்படின்ன மாதிரி குடி. குடினா சாதாரண குடி இல்ல, கரெக்டான வார்த்தை, மடா குடி. இது குடி குடியை கெடுக்கிற மாதிரி மடா குடி. இது மடா குடிய குடிச்சிட்டு அவனுக்கு என்ன நடக்கு? சிலர் எல்லாம் குடிப்பாங்க, அதுக்காக குடிக்கிறது தப்புன்னு சொல்லல, குடிக்கிறது தப்பு தான். யூடியூப்ல நீ பார்த்துட்டு இருக்க, நீ குடிச்சிட்டு இருந்தா மனம் திரும்ப பேசுவோம் அங்கேயும் தப்பு சொல்லு. சிலர் வந்து எந்த இதுக்கும் போக மாட்டாங்க, வந்து என்ன செய்ய, குடிச்சிட்டு வந்து குப்புற படுத்துருவாங்க. ஆனா ஒரு நாள் அது காட்டு வெடிச்சிடும், அது வேற விஷயம். ஆனால் குடிச்சிட்டு ரப்சர் பண்ணுறாள், வாந்தி பண்ணிட்டு கீழே கிடக்கிறாள், எல்லாம் இந்த இந்த ஆவியுடைய தாக்குதல் தான். இந்த ஆவியுடைய தாக்குதல் ஊரில் பார்க்குறீங்களே, அதெல்லாம் இந்த ஆவி தான். குடி வெறியின் ஆவி வெறித்தனத்தை உண்டாக்குறது, வெறித்தனத்தை உண்டாக்க வைக்கிறது. ம், வாசிங்க. இடமாவான் இஸ்ரவேல், உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ? அவன் திருடனுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துளுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டிட புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாப்பின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். எவ்வளவு பெரிய பட்டியலாவே சொல்றார், மோவாபை குறித்து சொல்கிறார். அவனுக்குள்ளே இருந்த பெருமை, மேட்டிமை, அகந்த அப்படின்னா தெரியல, வெறி, தூஷணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வருது. தூஷணம் கெட்ட வார்த்தை வருதா? மோவாபை ஆவி உள்ளே இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வருது? அல்ல இல்லையா? ஒரே ஒரு அம்மா மட்டும் கை தூக்குது. அப்பப்போ வருதுன்னு நினைக்கிறேனே. ஏ, சிலர் பாருங்க, ரொம்ப அப்படி தூண்டி விட்டாச்சுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பயங்கரமா தூண்டியாச்சுன்னு என்ன செஞ்சிடும்? கெட்ட வார்த்தை வந்துருது, அப்ப உள்ள இருக்கான்னு அர்த்தம். கண்டுபிடிச்சு விரட்டிருங்க. இப்ப ஏன் டைம் கொடுக்குறேன்னா, அந்த பாத்திருக்கீங்களா, சிலர் நெட் கிடைக்கலன்னா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பாத்திருக்கீங்களா, அப்படின்னா அது ஸ்கேன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். யாரும் தூங்கல, கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அப்போ அந்த அந்த முக்கில் ஒன்று வாந்தி பண்ணி கிடந்துச்சு, கரெக்ட் தான் பாஸ்ட்டு சொன்னது. நம்ம வீட்டு பக்கத்தில் இங்கே ஒன்று என்ன செய்யுது, தூசண வாயை பேசிகிட்டு இருக்கு. ஆத்தாடி இது மோவாப்பி நாவி, கிட்டத்துலேயே போயிடாதீங்க. எங்கனால உட்காந்துருப்பான், மூளை முடுக்கில் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது உட்காந்துருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நாவி உள்ளே போயிட்டீங்கன்னா பாருங்கள், இதுக்குள்ளே போயாச்சுன்னா நான் சொல்கிறேன், ஜெயிச்சிட்டிங்கன்னா 80 வருஷம், மாட்டிக்கிட்டிங்கன்னா 18 வருஷம் அடிமைத்தனம். இந்த 18 வருஷம் கூணி எத்தனை கிடந்த பார்த்தீங்களா, வெளியே வரவே முடியல. ஆலயத்து தான் போனா, ஆனால் அவளுக்கே தெரியல இது பேயின்னு, அவளுக்கு தெரியல. புரியுதுங்களா? இப்போ குடிகாரனுக்கு பேயின்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது, குடிச்சிட்டே தான் இருப்பான். அதுக்கு பின்னால் பேய் என்ன செய்யுது? சாயங்காலம் 6 மணியானோன்னு போ போ போ, துட்டு இல்லை, அங்கே ஒருத்தன் இருப்பான், போ 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 போ, இங்கே வச்சிருக்கல, அங்கே வச்சிருக்கல, கிளப்பி விடுவான் அவன், 4 பேரை கிளப்பி விடுவான். கண்டுபிடிங்க, அந்த ஆவியை கண்டுபிடிங்க. சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு அம்மா தூங்குது, மண்டையில் ஒரு கொட்டு போடுங்க, அது ஒரு ஆவி தான், தூக்கத்தின் ஆவி. கண்டுபிடிக்க விடாது படிக்க, கரெக்டு தானம்மா? ஆமாம். பாருங்க, இந்த ஸ்பிரிட்லாம் வெளியே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளுக்குள்ள அப்படி உள்ளே போய் அப்படி கொன்றும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை, அப்போ அவன் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக. அது பாவம் மாதிரி அவனுக்கு தெரியாது, விளையாட்டு மாதிரியே இருக்கும். அப்படியே அவனை கவி காலி பண்ணிடும். அசாமில் ஒரு சாட்சி கேட்டேன், சொல்கிறாங்க இந்த ஆயில் மில்ல, ஆயில்னா பூமிக்கடியில் எண்ணெய் எடுப்பாங்களே, எண்ணெய் கிணறுல வேலை செய்கிறவங்க, எண்ணெய் கிணறு அந்த இதில் வேலை செய்கிறவங்க, அது சைடில் அவங்க உள்ளே கீழே போயிட்டு வர்றதுக்கெல்லாம் நிறைய குழி தோண்டி வச்சுருப்பாங்க, 20 அடி குழி, பெரிய பெரிய குழிகளாம். அதில் அவங்க வந்து போகும்போது ஒரு நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே உள்ள ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. போன ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லைட்ஸ் வச்சுருப்பாங்களாம். இவங்க வந்து அந்த ஒரு வாக்கி டாக்கி அல்லது அந்த மைக்ரோஃபோன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க கனெக்ஷனுக்காக. அப்போ அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போதும் இவ்வளோ அடி ஆழத்தில் நாங்கள் இருக்கிறோம், இவ்வளோ அடி ஆழத்தில் இருக்கோம் அப்படின்னு அவங்க தகவல் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம்.
அப்போது இவர் ஒரு நாள் எப்போதுமே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு நாள் இவங்க வந்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் சத்தமே வரலையா, சத்தமே வரல, இருட்டு அந்த இடம். சரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒருத்தனை அனுப்பியிருக்காங்க. அடுத்த ஒருத்தனை அனுப்பும்போது லிஃப்ட் மேலே வந்துருச்சு, ஆளை காணோம். அடுத்த ஒருத்தனை அனுப்பும்போது அதே மாதிரி சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் வெளிச்சமும் இல்லை, சத்தமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் இருந்திருக்கிறான், எப்போ என்னாச்சுன்னு தெரில, கீழே போனவங்க என்னன்னு போய் நீ அதை என்ன செய்ய பார்த்துட்டோம். ஆனால் அவங்க எத்தனை அடி போனாங்கன்னு நமக்கு என்ன செய்யுது கணக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாலே நீ என்ன செஞ்சிரு, ஒரு குறிப்பிட்ட அளவில் நின்று இந்த லைட்டை கொண்டு போயிட்டு என்ன நடக்குன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டுருக்காங்க. சரின்ட்டு லைட்டோட என்ன செய்ய, மைக்ரோஃபோன் லைட்டோட கீழே போயிருக்கிறான். கீழே போய் அது குறிப்பிட்ட இடத்துல நின்றுட்டான். நின்றுட்டு கீழே பார்த்துருக்குறான், ஃபஸ்ட்டு இருட்டாக இருந்திருக்கு, அது லைட்டு வெளிச்சம் ரொம்ப ஆழமாகவும் போகலை, ஏன்னா அதுக்கு ரொம்ப டீப்பாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஒரு மின்னுதரமான ஒரு இது மட்டும் தெரிஞ்சிருக்கு, ஒரு மின்னிக்கிட்டே இருந்திருக்கு. சரி அதுக்கப்புறம் கீழே இறங்கக்கூடாது, ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டாரு, இங்கேருந்து தகவல் சொல்லிட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. அப்புறம் மேலே வந்துட்டாங்க, மேலே வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆழமாக ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. உள்ளே போயிட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கூப்பிட்டு, பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு, உள்ளே போவாங்கள்ல பதங்குழிக்குள்ளே போகிறவங்களாம் கூப்பிட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா 20 அடி மலைப்பாம்பு, 20 அடி மலை, 2 அடின்னு சொல்கிறேன், 2 அடி அகலம், நீளம் 20 அடி, அவ்வளோ பெரிய மலைப்பாம்பு. ரெண்டு பேரையும் முழுங்கிருச்சு, அப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போய் உள்ளே போகிறதுக்கு முன்னால் கூப்பிட்டு வெடிகுண்டு வச்சு அந்த பாம்பு 2-3 துண்டாக வெடிச்சிருக்கு. வெடித்து வரும்போது ஒரு வாட்சுடைய துண்டு வெளியில் வந்து உளுந்துருக்கு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது முழுங்கிருக்குங்கிறத என்ன செஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாம், பிசாசு முழுங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒன்று சிங்கம் போல் என்ன செய்வோம் வருவான்னு போட்டிருக்கு, இன்னொன்று சர்ப்பம், சர்ப்பம். இந்த சர்ப்பம் வர்றது நமக்கு தெரியாது பார்த்துருக்கீங்களா, சிங்கம் வர்றத என்ன செய்யும், உருமுறை சத்தம் கேட்க ஏதாவது சத்தம் கேட்கும், பாம்பு ஒரு சத்தமே கேட்காது. சில நேரத்தில் வேணால் உசு உசுன்ட்டு இந்த தவளையை சாப்பிட்டு ஏதாவது ஒரு சத்தம் போட்டுருக்கும், மற்ற சத்தமே இருக்காது. அப்படியே நைஸாக என்ன செய்யும், அப்படி வரும், திடீர்னு இங்கே தான் பார்த்த மாதிரி காணாமல் போயிடும். அந்த மாதிரி பிசாசின் ஆவி, இந்த மோவாபின் ஆவி அப்படி நைஸாக உனக்குள்ளே என்ன செய்வான், அப்படியே மொபைலுக்குள்ளே வந்துடுவான் டம்முன்னு. பார்க்கும்போது ஆன் பண்ணுன்னு அந்த ஆவி உள்ளுக்குள்ளே கண்ணுக்குள்ளே பாஞ்சிரும். ஜாக்கிரத, இறைமையா 48:36-38 வாசிங்க குயிக்கா, எப்படி தாக்குதல் எப்படி இருக்கு, எப்படி ஜெயிக்கணும் சொல்ல போறேன். ஆகையால் மோவாபி நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் தொனிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி தொனிக்கும். சம்பாத்தியத்தை காலி பண்ணிரும். எத்தனை பேர் காலி ஆயிட்டு இருக்கு பாஸ்டர், சம்பாத்தியம் ஒன்றும் மிஞ்சாது அப்படின்னா இந்த ஆவி என்ன செய்யுது, உள்ள கிரிய செய்யுதுன்னு அர்த்தம். வரவு 8 செலவு 10 20,000 ரூபா சம்பளம் வருதுன்னா 30,000 ரூபா செலவு ரெடியாக இருக்கு. காரணம் வாஷ் அவுட் பண்ணுறது இந்த மோவாபின் ஆவி. ஜாக்கிரத. எங்கள் மாமா ரயில்வேல இருந்தாருங்க, அவன் இப்போ கொஞ்சம் சிக்காக இருக்கார், அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். அத்தை வந்து டீச்சரு, சம்பளம் எவ்வளோ வரும் நீங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்துங்க, கூட்டி கலக்கி போடுங்க, ரயில்வேல எவ்வளோ சம்பளம் இருக்கும், டீச்சருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால், அப்படின்னாலுமே அது நல்ல சம்பளம் தான், அந்த நேரத்தில் அது நல்ல சம்பளம். அப்போ திடீர்னு வந்து ஒரு மோவாபின் ஆபி ஒரு ஐடியா கொடுத்துருங்க, வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வருகிறவங்க சம்பளத்தில் ரொம்ப வேண்டாம், அதில் பாதியை நீங்கள் எடுத்து இந்த இதை வச்சு ஒரு ஜட்டி கம்பெனி என்ன செய்யுங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஜட்டி கம்பெனியா, எங்களுக்கும் ஜட்டிக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, அதுக்கு நான் எல்லாம் என்ன செய்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பணத்தை மட்டும் என்ன செஞ்சா போதும், இப்போ காசை மாத்திரம் கொடுத்தா போதும், மற்ற மிஷின் கிஷின்லாம் நான் என்ன செய்கிறேன், நான் போட்டுக்கிறேன், போட்டு ஆளை வச்சுட்டெல்லாம் ரெடி பண்ணி மாதம் மாதம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு பிரிஞ்சு என்ன செஞ்சிடும் வந்துருந்தாங்க. சரி இவங்களும் எதிர்பார்த்துட்டு காசை கொடுத்துட்டாங்க, ஏன்னா காசு இவங்களுக்கு வருது இல்லை, காசை கொடுத்துட்டாங்க.
காசை கொடுத்தோடனே வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜட்டி கம்பெனியில் ஜட்டி அடிக்கிறாங்க, சர்ருன்னு பவர் டேபிளில் ஜட்டி போகுது, சர்ரு சர் 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 சர்னு வேக வேகமாக போகுது. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு ஜட்டி கூட வியாபாரம் ஆகலை. ஆமாம், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஜட்டி கூட வியாபாரம் ஆகலைங்க. அப்போ என்ன ஜட்டி தச்சிருப்பாங்க? அது ஜட்டியா இல்லைன்னா அழுக்கு கார் துடைக்கிற துணியா? நான் பார்த்தேன் அந்த ஜட்டியை கொண்டு வந்திருந்தேன். எங்கே கொண்டு? பாம்பேலேருந்து அங்கே எஸ்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க அந்த ஜட்டியை. பார்த்தா அந்த பஞ்சு நூலில் இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி இருக்குது, ஜட்டி மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஆனால் அங்கிட்ட இங்கிட்ட நூலெல்லாம் பிரிஞ்சு போய் என்ன செய்யுது, மலை தலை சீவா மருந்து தொங்கிட்டு கிடக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி தொங்கிட்டு கிடக்கு ஜட்டி, 20 ரூபா 30 ரூபாய்க்கு. அப்போ அப்போ 20 ரூபான்னு வச்சுக்கோ, இப்போனா ஒரு ஜட்டி வாங்குறதா இருந்தால் 60 ரூபா 80 ரூபா 100 ரூபான்னு வைங்க, 10 ரூபாய் கூட யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. 10 ரூபாய் கூட வாங்க மாட்டேன். கடைசியில் பார்த்தாங்க மேம்பாலத்து கீழே, மேம்பாலம் இருக்கல நம்ம ஜங்ஷன் மேம்பாலம், மேம்பாலத்து கீழே போய் வித்துட்டு இருந்தாங்க. இன்னொரு மாமா, எங்கள் துறை மாமா, அவரும் பாப்பா இருந்த டிவி எங்கள் மெசேஜ் பார்ப்பார், பாருங்க மாமா கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கங்க. ஆமாம் சொல்றான், வேதனையோட சொல்றான், எனக்கு சிரிப்பு நான் தாங்க முடியல. கடைசியில் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு இந்த யார் சொல்றது, விவசாயிகள்லாம் தூர கொட்டிட்டு போவோம், கொடுக்க கூட மாட்டாங்க பாத்தீங்களா. ஓண்ட கொடுக்கறதுக்கு 1 ரூபாய்க்கு வாங்கி வெண்டைக்காய் போடுறதுக்கு தூர கொட்டிட்டு போயிடலாம், தூர கொட்டிடும். அந்த மாதிரி வெறுத்து போச்சுன்றார் அவர். அவர் ரொம்ப டென்ஷன் ஆவார், தர்மமா பயங்கர டென்ஷன், மோ வாபிலாம் அடித்து நொறுக்கிருங்க விட்டுறாதீங்க, ஒரு ட்ரிப் அடி வாங்கியாச்சு. இல்லை சில நேரத்தில் நமக்கு அடி வாங்கினா தாங்க அண்ணன் தம்பி உதவுவான மாதிரி அடி விழணுன்றேன். பக்கத்தில் கைப்பிடிங்க, அடி விழுந்தா தான் மண்டையில் என்ன செய்யுது வருது. உண்மை இதுதான், லெசன் வாழ்க்கையில் இல்லைன்னா தெரியவே செய்யாது. இப்போ பசங்கிட்ட பைக் கொடுத்தா எவ்வளோ ஸ்பீடாக போய், இப்போ நீங்கள் எப்படி போவீங்க, கொஞ்சம் அனுபவம் உள்ளோம். ஏன்னா நிறைய திருப்பி அடி வாங்கியாச்சு, முட்டில் அடி வாங்கியாச்சு, மண்டியில் அடி வாங்கியாச்சு. இப்போ வண்டி என்ன செய்யுது, நைஸாக போகுது. ஆனால் வாலிபோட்டை கொடுத்தா உருன்னு ஒரு முறுக்கு முறுக்குறது, அப்படியே முறுக்கி இப்படி தான் போகிறது, பாஞ்சு எங்கேயுமே பறந்து போகிற மாதிரி. ஏன்னா சினிமாவில் அப்படி காமிட்டுறாம்ல, பறந்து போகிற மாதிரி விரு 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 லைஃபுக்கு ஒத்து வராது. எங்கே வந்தான்? ஆமாம், ஏன் நேற்று நாங்கள் காரில் வந்துட்ருக்கோம், ஒருத்தன் பைக்கில் நின்றுக்கிட்டே பைக் ஓட்டிட்டு வரான். நான் யாராவது யூடியூபராக இருக்கும் போல அப்படின்னு சுற்றி சுற்றி இப்படி எட்டி பார்க்குறான். யூடியூபராக இருக்குமோ இவன், பைக்கு பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, பேய் மாதிரியாக இருக்குது பைக்கு. இவன் எப்படி இருப்பான் பாருங்க, அதனால தான் நின்றுட்டே ஓட்டுறான். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா பைக்கில் உட்காந்து ஓட்டுறதுக்கு ஓட்டு, நின்றுக்கிட்டே எப்படி ஓட்டிட்டு. நானும் கொஞ்சம் தூரம் அவனை ஓவர்டேக் பண்ணி தான் பார்த்துட்டே இருந்தேன், ஃபோட்டோ எடுக்க முடிச்சு, இவனை போட்டு என் ஃபோட்டோ எடுக்கிறது, இவனை பெரியாளா அப்படின்ட்டு. மாபி நாபி அப்படி ஏதாவது உள்ளுக்குள்ளேருந்து செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ளே உட்கார விடாது. இருக்கிற காசு 10,000 ரூபா வந்துச்சுன்னா 10,000 ரூபாயும் காலி பண்ணணும், அவுட் பண்ணிடணும், பைசா மிச்சமே இருக்கக்கூடாது. இந்த மாபி நாபியுடைய வேலை காலி பண்ணிடும். லோத்துவின் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போச்சு பார்த்தீங்களா. நான் யோசிச்சு பார்த்தேங்க, எவ்வளவு கேப்பு அவங்களுக்கும் ஆப்ரஹாமுக்கும் இருந்திருக்குங்கிறது தெரியல. ஒரு பிரச்சனை வரும்போது ஆப்ரஹாம் தான் போய் கை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த அதை எந்த ஊர் உள்ளுக்குள்ளே வந்து மாட்டுவாங்களே, சோதாமுக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் ஆப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு, சம்மந்தமே இல்லை. ஏன் தெரியுமா? இவனுக்குள்ளே மண்டை பெருமையாயிருச்சு, மண்டை கணமாயிருச்சு. இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா சோரை தின்னுட்டு மண்டை வீங்கிரும் பார்த்துருக்கீங்களா, அதான் அதுக்கு குருணை அரைச்சி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ரொம்ப எல்லாரும் சாப்பிட்றாங்க, நம்ம கோழி மாதிரி சாப்பிடும், சாப்பிட்டு மண்டை வீங்கவே பொத்தணும் இவ்வளோ கிலோ. அந்த மாதிரி பெருமை, பயங்கர பெருமை லோத்துக்கு. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான், அதெல்லாம் போக முடியாது, அது ரொம்ப தூரமா இருக்கு ஆண்டவரே, பேசுறது ஆண்டவர்னு பாருங்க தெரியல. காலி ஆயிட்டான், குடும்பம் போச்சு. தாவி இன்னைக்கும் கிரியை செய்து நான் சொல்றேன், குடும்பத்தை அழிக்கும்படி, குடும்பத்தை பிச்சு புரட்ட போடும்படி, குடிபெரியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, ஆசையை தூண்டு, இச்சையை தூண்டுகிற இந்த மோவாபின் ஆவி, பொருளாதாரத்தை சிதைக்கிற இந்த மோவாபுடைய ஆவி, பெண்களை விதவை ஆக்குற மோவாபின் ஆவி. சில ஊர்ல பாத்தீங்கன்னா
சில இடத்துல ஒன்று ரெண்டு நடந்திருக்கும், சில ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவைகள் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? காரணம் இந்த மோவாபின் ஆவி. மோவாபின் ஆவி தேவன் சொல்லாத இடத்துல போய் உட்காந்து மாட்டிக்கிடுவாங்க. அதான் பைபிள் சொல்லுது, நாம் எங்கே குடியிருக்கணும்னு கர்த்தர் எல்லையை வச்சிருக்கிறாராம். அந்த எல்லைக்குள்ளே இரு. ஆமென். அந்த எல்லைக்குள்ளே இரு. அன்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே இரு. அன்னுடைய பலத்த கைக்குள்ளே இரு. எதுவும் உன்னை சேதப்படுத்தாதே. ஆமென். கர்த்தர் ரெகுலராக உன்னை போச்சிட்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். அவருடைய பாதுகாப்பு உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். யோபுக்கு மட்டும் கர்த்தர் வேலையை எடுக்கலன்னா உள்ளே வந்திருக்க முடியாது. கர்த்தர் எங்கே வச்சிருந்தார் அவர் யோபுவை? அவர் தான் வேலி எடுத்து சோதனை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அப்படி இல்லாமல் யாருமே தொட முடியாது. அதனால தான் சொன்ன மாதிரி முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். அப்போ அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷித்தவர்கள். விசாசுடைய தந்திரம் அதுதான், உங்களை பாவம் செய்ய வச்சு தேவனுக்கு விரோதமாக மாற்றணும். இந்த பாலக் ராஜா ஐடியா கேட்குறான், பிழையாம அப்படி தான் ஐடியா கொடுக்குறா. அப்படி ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சிருவார், விலகிடுவார். நீ பாவம் செஞ்சிட்டனா ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி வாசம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஆவியானவர் தொடர்ந்து வாசம் பண்ணுறது நீ பார்க்க முடியாது. பாவத்தை பாராத சுத்த கிணறுல ஒரு ட்ரிப் சொல்லுவார், ரெண்டு சொல்லு, மூணு ட்ரிப் சொல்லுவார், அவ்வளவுதான். அந்த பிரசன்னம் அப்படியே விலகி போயிடும். அவனுக்கே தெரியாது, சிம்சோனுக்கே தெரியல ஆவியானவர் உன்னை விட்டு போனது என்ன செய்யல தெரியல. அப்போ சொன்னதுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன், அதை சொல்லிட்டு நான் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு முடிச்சிடும். செப்பனியா 2:9 சோதோம் குமரன் சொன்ன பாருங்க, சீக்கிரம். செப்பனியா 2:9 சோதோமை போலும் அம்மோன் புத்திரனின் தேசம் கொமோரவை போலுமோகி காம்சோரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாயிருக்கும். போதும், ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். இந்த பாவம் உள்ளே நுழையும் போது, இந்த மோவாபின் ஆவி தொடர்ச்சியாக உங்கள் வீட்டுக்குள்ளே குடியிருந்துச்சுன்னா, உன் ஜீவியத்தில் இருந்துச்சுன்னா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மோவாபின் ஆவி இருந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு யாருக்கு? சோதோம் குமோராவுக்கு. இங்கே அதை தான் சொல்கிறார். அம்மோனுக்கும் மோவாபுக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறார். சோதோம் குமோரா ரெண்டு பட்டணம், அதே மாதிரி பாவங்கள் பெருகிருச்சு. பாவத்தை தண்ணீரை போல வெறித்தனமாக குடிக்கிறவங்க. சரி, இதை இப்போ எப்படி இந்த ஆவியை, இப்போ இந்த ஆவி எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பொருளாதாரத்தை நீங்கள் தான் சொல்லணும். பொருளாதாரத்தை யார் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். பொருளாதாரத்தை சிதைச்சிரும். இருந்துச்சுன்னா இந்த ஆவி இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டுக்கு நல்ல ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோம் பண்ணுங்க தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ரெண்டாவது, விபச்சாரம் வேசித்தனம் பண்ண வைக்கும். 2, 3வது விதவையாக்கிறோம். ஹலோ, விதவையாக்கிறோம். ஆ, அடுத்தது பெருமை தூஷணத்தை பேச வைக்கிறது இந்த ஆவி. அதெல்லாம் அதோட சேர்ந்தது. அண்ணன் தம்பி மூணு பேர் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு வந்துடும். இந்த ஆவி இருந்துச்சுன்னா சோதோம் குமாரோடைய பாவம், இப்படி சொல்லலாம், சோதோம் குமாரோடைய பாவம் என்ன பாவம்? ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்கிற அவலட்சணமான பாவம், அருவறுப்பான பாவம், தேவன் அருவறுக்கிற பாவம். அடுத்தது இச்சையை தூண்ட வைக்கும். அப்படி இருக்கா? இச்சையை ஒரு கண்ட்ரோலே இருக்காது. டிவியில் உட்காந்தா அதில் கண்ட்ரோல் இருக்காது, மொபைலில் எடுத்தால் கண்ட்ரோல் இருக்காது, சாப்பாட்டில் கண்ட்ரோலு இருக்காது, எதுலேயுமே கண்ட்ரோல் இருக்காது. அப்படின்னா மோவாபி நாபி எங்கேயோ என்ன செய்கிறான், உன்னை டச் பண்ணுறான்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ளே வந்துடுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உனக்குள்ளே அந்த உணர்த்துதல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மனசாட்சியில் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த நீதியின் பாதையில் உன்னை கொண்டு போய்கிட்டே இருப்பார். அந்த வெளிச்சத்தில் நீ நடந்துக்கிட்டே இருப்பேன். அவனுடைய பிரச்சனை குறையும் போதெல்லாம் அந்த ஏக்கத்துக்குள்ளே வந்து தேவனுடைய அந்த அன்புக்குள்ளே வந்து அவருடைய செட்டைகளை நிழலில் நீ இருப்பேன். அல்லேலூயா. ரைட், இப்போ இதை எப்படி ஜெயிக்கணுங்கிற காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்கிறார், 80 வருஷம் ஒரு பெரிய இழைப்பார்தல், அந்த ஆவி உன்னை தொடவே முடியாது. முடிச்சப்புறம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது இதை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழிங்கிறத சில காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க.
நியாயாதிபதிகள் 3:15 சீக்கிரமா டைம் முடிஞ்சிருச்சு வேக வேகமா நெருக்கடியில் இருக்கும்போது சிலர் கூப்பிட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே பேலன்ஸ் பண்ணியே விட்டுறது. உலக ஆலோசனை, மனுஷனுடைய ஆலோசனை, 1000 ஆலோசனை கேட்பான், இருக்கிறதெல்லாம் கரைச்சி போயிடும். 12 வருஷம் பெரும்பாடு சிரி அப்படி தான் கேட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரி சொன்னது கேட்டிருப்பா, அந்த மருந்தரிச்சு சாப்பிடுன்றிருப்பா, இந்த டாக்டர்கிட்ட போகணுருப்பா, அந்த டாக்டர்கிட்ட போகணும், அந்த அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்ருப்பா, எல்லாம் போய் பணமெல்லாம் காலி. இந்த ஆவி வேலை வேலை செய்யுது. இந்த நியாயாதிபதி நாட்களில் கவனிச்சிங்கன்னா, தேசத்தை நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து வந்தாங்க. யோசுவா மரணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ரட்சகனா கர்த்தர் எழுப்புறார். சிம்சோன் கூட ஒரு ரட்சகன் தான், ஒத்தினியேல் ஒரு ரட்சகன், இப்படி நிறைய ரட்சகர்களை கர்த்தர் எழுப்புறார். அதுல ஒருத்தன் தான் ஏகூத். இப்ப ஏகூத்தை ஏன் எழுப்புறாருன்னா, இந்த மோவன் புத்திரருக்கும் மோவா புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் விரோதமாய் ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும், எழுப்பணும், எழுப்பி யுத்தம் பண்ணும்படி ஒரு ஏகூத்தை எழுப்புறார். இப்போ ஏகூத் எப்படி அதை ஜெயிச்சாங்கிறத கீழே போட்டிருக்கதுல 3:15 வாசிட்டீங்களா, 16 வாசிங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல சொல்லிட்டேன், எப்படி ஜெயிச்சானா, தேவனை நோக்கி கூப்பிடு. எந்த சூழ்நிலைனாலும் பிரச்சனை வந்தோன்னா முதலாவது தேவனை பார். வியாதியா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், நெருக்கடியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தேவனை நோக்கி கூப்பிடு. பைபிள் சொல்லுது, என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதும் எட்டாததுமான உனக்கே புரியல, என்ன நடக்குன்னே தெரியலையே, ஏன் இது நடந்துச்சு என் வீட்டில், ஏன் இப்படி காரியங்கள் நடக்குது, எனக்கு புரியல, குழப்பமா இருக்கு. கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. முதல் சாமத்துல கூப்பிடு, 2 சாமத்துல கூப்பிடு, நடுஇரவுல கூப்பிடு, பதில் வரும், கட்டாயம் கொடுப்பார் கர்த்தர். அவர் நம்முடைய பரம தகப்பன், கூப்பிடும் போது கண்டிப்பா தருவார். ஒண்ணுமே சத்தமே வரல, உபவாசம் போடு, உபவாசம் போட்டு உட்காரு, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துரு, கட்டாயம் பதில் வரும், கட்டாயம் பதில் வரும். ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆன்சர் கர்த்தர் கொடுத்துருவாரு. உபவாசத்தை நியமி கிளவாசிமா. ஏகூத் இருபுறமும் கருக்கும், இருபுறமும் கருக்கும் ஒரு மூல நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி, ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டி கொண்டு. இவன் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவனுக்கு வந்து வலது கை செயல் வலது கை பழக்க முடியவன் கிடையாது, இடது பக்கத்தில் உள்ளவன். அதனால அவன் ஒரு கத்தியை இருபுறமும் கருக்கு கருக்கு உள்ள கத்தியை இங்கே ரைட் சைடில் என்ன செஞ்சுருக்கிறான், உள்ளே வச்சுருக்கிறான். ஏன்னா அவன் லெஃப்ட் ஹேண்டு, அவன் உள்ளே வச்சுருக்கிறான். இப்போ அந்த மோவாப்புடைய ராஜாவை அவன் ஜெயித்த காரியத்தை கவனிச்சிங்கன்னா, அதில் அதில் ஒரு பெரிய தந்திரம் பண்ணி உள்ளே போவான். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். உள்ளே போய் அந்த ராஜாட்ட சொல்கிறான், ஒரு காரியம் அவன்கிட்ட பேசணும்னு சொன்னோன்னா உள்ளே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் பக்கத்தில் நெருங்கி போய் லெஃப்ட் கையால் வலது புறத்தில் இருக்கிற அந்த இதிலிருந்து கத்தியை உருவுறான். உருவி ஒரே குத்து நறுச்சுன்னு போய் அந்த பிடியே வெளியில் வராதபடிக்கு பிடி உள்ளே உட்காந்துருது. அப்போ எந்த அளவுக்கு குத்திருப்பான் பாருங்க, சாதாரணமாக விட்டுறக்கூடாது அவனை. அதுக்காக வீட்டில் போய் கத்தி கத்தி எடுத்துட்டு யாரையும் குத்தி போட்டுறாது. ஆவியில் சொல்கிறேன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கிறது இதுதாங்க, பைபிள் தான் சொல்லுது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வசனங்கிறது பட்டயம், பட்டயம். பைபிள் வாசிக்கிறத விட்டுறாத, சத்தியத்தை கேட்கறத விட்டுறாத. நல்ல வாசி, அதிகமாக வாசி, வாசித்து தியானித்து அதை பயிற்சி எடு. என் கைகளை யுத்தத்திற்கும் போருக்கும் பழக்குவிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்று தாவீது சொல்றாரு. பயிற்சி எடுமா, பயிற்சி இல்லாமல் வெற்றி கிடையாது. ஏன் அப்ரண்டிஸாக இருக்கிறோம், கடைசி வரைக்கும் அப்ரண்டிஸாக இருக்கிறதுக்கு இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்ரண்டிஸாகவே என்ன செய்வாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ரண்டிஸாக இருக்கிறால அடுத்து என்ன செய்யணும், அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் எடுக்கணும். அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து என்ன செய்கிறான், சொருகுறான். எபிரேயர் 4:12 வாசிங்கன்னா அதனுடைய விளக்கம் போட்டிருக்கு பாருங்க, வசனத்தை குறித்து போட்டு வேகமாக வாசிங்க.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பாத்தீங்களா இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தினாலும் எந்த எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் கருக்குனா கூர்மன் அர்த்தம் கூர்மை ஷார்ப் ஷார்ப் இப்ப நீ கூர்மை இல்லாம வந்திருப்ப நீ வார்த்தையை கேட்க கேட்க உன் மைண்ட் என்ன செய்யும் கூர்மையாயிட்டே இருக்கும் ஷார்ப் ஆயிட்டே இருக்கும் ஒரு தெளிவு வரும் பிசாசை ஜெயிக்கணும்னா பைபிள் சொல்லுது பாருங்க தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி இல்லைன்னா இந்த பக்கத்தில் வந்துடுவான் நீ இங்கே சிரிச்சிட்டு இருப்ப ஹீ ஹீன்னு அவனும் சிரிச்சிட்டு தான் இருப்பான் ஆனால் பின்பக்கமாக வந்து போட்டு தள்ளிடுவான் அதான் இருப்புள்ள கருக்குள்ள பட்டயத்தை வச்சு இங்கேயும் குத்தலாம் அங்கேயும் குத்தலாம் ஒரு எக்ஸசைஸ் இருந்துகிட்டே இருக்கணும் ஆவியில் நான் சொல்கிறேன் ம் வாசிங்க ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக எவ்வளோ காரியத்தை சொல்கிறார் பாருங்க எந்த ரூட்டில் அவன் வந்தாலும் சரி கண்ணு வழியே வந்தாலும் காது வழியே எங்கே வார்த்தையில் வந்தாலும் எப்படி வந்தாலும் அவனை ஜெயிக்கிறது கொண்டான வல்லமையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்று தேவனை நோக்கி கூப்பிடு ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்தோடனே இந்த ஆவி வந்துருச்சு இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடு இஸ்ரேல் ஜனங்கள் கூப்பிடலாம்னு விடுதலை வந்திருக்காரு கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் கூக்குரல் தேவ சன்னதியை வந்து எட்டுருச்சு அவ எப்படி கூப்பிடணும் அவர் அவர் சன்னதியில் போகிற வரைக்கும் கூப்பிடணும் உனக்கே தெரியும் ஆண்டுடைய சன்னதிக்கு போயிடுச்சின்னு சொல்லி அது வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் விடக்கூடாது இடது கை அப்படின்னு சொல்கிறது கைன்னு சொல்கிறது மூணு காரியத்தில் சொல்கிறார் ஒன்று கூப்பிடணும் இன்னொன்று இடது கை பழக்கம் உள்ளங்கிறது ஜெபிக்கிற காரியத்தை குறிக்குது எதை குறிக்குது ஜெபிக்கிற காரியத்தை குறிக்குது கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற அந்த காரியத்தை குறிக்குது ஜப அனுபவம் விட்டுறக்கூடாது கர்த்தர் கொடுத்த ஆமாம் கர்த்தர் கொடுத்த ஜபத்தின் நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கையை உயர்த்துறதுங்கிறது எதை குறிக்குது தெரியுமா எல்லாமே ஆண்டவர் யுத்தம் கர்த்தருடையது நான் சரண்டர் பண்ணிட்டேன் ஆமென் யோசபாத்துடைய நாட்களில் அப்படி தான் சொல்கிறாங்க யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் அங்கே போயிடுச்சு நீ பயப்படாத அப்படின்றார் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார் அதனால் நம்ம கையை உயர்த்தி நின்றுட்டோம்னா போதும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் கூப்பிட்டா போதும் ஆலோசனை கொடுத்துருவார் கையை உயர்த்துங்கிறது அந்த பாருங்கள் கையை உயர்த்தும் போது இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ஜாயிண்ட்டு இங்கே ஒரு ஜாயிண்ட்டு ஷோல்டரில் ஒரு ஜாயிண்ட் அப்போ இங்கே மூணாச்சா அதே மாதிரி இந்த பக்கத்தில் இங்கே ஒரு ஜாயிண்ட்டு இங்கே ஒரு ஜாயிண்ட்டு இங்கே ஒரு ஜாயிண்ட்டு மூணு மூணு ஆறு அவர் கழுத்துக்கிட்ட ஒரு ஜாயிண்ட் சரிதானா இது எதை குறிக்குதுன்னா அந்த ஏழு விளக்க குறிக்குது இஸ்ரேல் இஸ்ரேலில் ஆண்டவர் சொல்கிற சகரியலை சொல்கிற பாருங்க ஏழு விளக்கு கையை உயர்த்தும் போது அந்த விளக்கு ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிற அவருக்கு முன்பாக கையை உயர்த்தி அந்த வெளிச்சத்தில் நம்ம நிற்கிறோம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நிற்கிறோம் ஆமீன் சொல்லுங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கு நீ எங்க வந்துட்ட கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்ட பிரகாரத்துல இல்ல பலி செலுத்திட்டு சோத்திரம் பண்ணிட்டு வெளியே நிக்கல நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள வந்துட்ட தேவன் இடைப்பட்டு இருக்கிறார் உனக்கு வார்த்தை வந்துட்டு இருக்கு அதுதான் அர்த்தம் அதான் கையை உயர்த்தி ஜெபிக்க சொல்றாரு புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கோபமும் தர்க்கமும் இருந்துச்சுன்னா நீ ஜப ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிப்ப ஆனால் இந்த அனுபவத்தோடு நீ ஜெபிக்க முடியாது கோபம் வெளியே போகணும் யாரெல்லாம் ஜெபிக்க முடியல நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க அப்போ காரணம் என்னென்னா இந்த கோபம் உள்ளே இருக்கு கோபமும் மூர்க்கமும் உள்ள என்ன செய்யுது இருக்கு அதெல்லாம் தூர வெளியே தள்ளினா அசுத்தம் வெளியே போச்சுன்னா இந்த ஆவி ஜப ஆவி நம்மளை ஆட்கொண்டு நிரப்பிடும் இந்த மூணு காரியத்தை வச்சு தான் ஏகூத்து அந்த மோவாப்பின் ராஜாவை என்ன செய்கிறாரு ஜெயிக்கிறாரு ஆமின்னு சொல்லுங்கள் ஹல்லேலூயா யோசபாத்த வீட்டில் வாசிங்க ரெண்டு நாளும் இருபதாம் அதிகாரத்தை முழுசும் வாசிங்கன்னா அதில் அழகாக சொல்கிறேன் என் கண்கள் உண்மையே நோக்கிட்டு இருக்க ஆண்டவர் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மோவாப்பின் ஆவியை ஜெயிக்கிறாங்க வீட்டில் போய் அந்த வாட்சி பாருங்கள் அதில் ஃபுல் சாப்டர் ஃபுல்லாகவே அழகாக போட்டிருக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார் அந்த காரியத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும் ரெண்டு சுவாமியில் 23:20 சொல்கிறாரு அங்கே ஒரு பெனயா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருக்கிறான் வாசிங்க பார்க்கலாம் அதை மாத்திரம் வாசி ஜெபம் பண்ணும் பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான் அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் பாத்தீங்களா ரெண்டு வலிமையான சிங்கம் மோவாப் தேசத்துல என்ன இருக்கு ரெண்டு சிங்கம் இருக்கு ஒரு சிங்கம் இல்ல ரெண்டு சிங்கம் இருக்கு முன்னால ஒரு சிங்கம் கத்தும் பின்னால ஒரு சிங்கம் ரெண்டையும் ஜெயிக்கணும்னா தேவ வல்லமை வேணும் சும்மா ஜெயிக்க முடியாது மோவாப் தேசத்துல ரெண்டு சிங்கத்தை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் அப்படின்னா பிசாச முறியடிக்கிறான் அப்ப எவ்வளவு பலன் இருந்தா முறியடிப்பான் பாருங்க
இந்த இவனை ஜெயிக்கிறதுக்கு மூணு விஷயம் தாங்க. ஒன்று, இவங்க இவன் பெனாயா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி கிடையாது. அவன் தாவீதோடு கூட இருந்தவங்களும் எப்படி இருந்தாங்களா, முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க தான் தாவீதோடு கூட இருந்தாங்க. அதில் பெனாயா ஒரு ஆள், சாதாரணமாக வந்தவன், பிரச்சனையோடு வந்தவன், கர்த்தர் அவனை எப்படி மாத்திரா இருப்பாருங்க. நீ சாதாரணமாக தான் வர்ற, தூங்குற ஆள் மாதிரி தான் என்ன செய்கிற, உள்ளே இருக்க, ஆனால் அப்படி தூங்கிட்டு இருக்க மாட்ட கடைசி வரைக்கும் உன்னை கர்த்தர் எழுப்பிடுவார். கண்ணை கிளியர் பண்ணி, ஆமென், கிளியர் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி உன்னை பலசாலியாய் கர்த்தர் மாத்திடுவார். நீ யாருன்னு உனக்கே தெரியல, அதனால தான் என்ன செய்யுது பிசாச. அங்கே அதுக்கு ஒரு ஒரு டீச்சிங் இருக்குது, அது அப்புறமா பேசுகிறேன். சரி, இப்போ பாருங்கள், இதில் அவன் சிங்கத்தை கொன்றான்னா அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், ஆமேன், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. ரெண்டாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக என்ன செய்யுங்க, இருங்க அப்படி சொல்கிறார். மூணு காரியம், விசுவாசத்தில் உறுதி, எதிர்த்து நிற்கிறது, தெளிந்த புத்தி, இது இருந்தால் தான் பிசாஸ் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ரெண்டு சிங்கத்தை ஜெயிச்சிருக்காரன் சாதாரணமாக இல்லை, கர்த்தருடைய பலன் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. சிம்சோன் கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இறங்குனதுனால இந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான். அப்போ அந்த ஆவியை பெருசாக பார்க்காதீங்க, ஏப்பா அப்படின்னு பார்க்க வேண்டாம். இந்த ஹிந்து புராணத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ராகு கேது அதுதான் பாம்பு, ராகு கேது, இவனுக்கு நேரமே சரியில்லை, ராகு வந்திருக்கான், கேது வந்திருக்கான் அப்படிமாரு. அப்படின்னா பாம்பு தோட்டத்துக்குள்ளே, பாம்பு உள்ள என்ன செஞ்சிருச்சு, உள்ள பூந்துருச்சு. மனுஷன் உடம்பு தலையில் பாம்பு, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷனை நான் என்ன செஞ்சிட்டேன், என் தந்திரத்தை வச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால தான் படங்கள்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கோம், பார்த்துருக்கீங்களா? பாம்பு எப்படிங்க தெய்வமாக முடியும், அது ஒரு சிருஷ்டி, தெரியல. நீங்கள் இதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டீங்க, சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. இப்போ சத்தியத்தை அறியாததுனால எட்டாங்கலம் போகும்போது என்ன ஆகுது, வெள்ளிக்கிழமை ஆகும்போது யாத்தாடி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான், வண்டி கண்ணு மூடி திரும்பி இப்படியே உருன்னு இப்படியே போகுது, வண்டி போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்து முட்டிடுவான் பொச்சுன்னு. இப்படி தான் நடக்கு நம்ம ஆட்கள், பயம். ஏன் பயப்படுற, ஒரு சாதாரணமாக கத்தி வச்சுட்டு இருக்க அவனுக்கு ஏன் பயப்படுற, நீ யாரு, ஆண்டோடைய பிள்ளை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சத்தியத்தை அறிஞ்சிட்டு அவன் மைண்டு ஃப்ரீ ஆயிரும். 12 மணி ஆனாலும் சோத்திரம் பண்ணிட்டு அப்படியே நடந்து போவீங்க, எங்கே, எட்டாங்குளம், கல்லறை, பயப்பட மாட்டோன்றேன். சூழ்நிலை அப்படி வந்தால் கூட பயம் இருக்காது, கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுத்துருவார், பலனை கொடுத்துருவார். சிங்கத்தை கிடைக்கிற தைரியம் இருந்துச்சுன்னா சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை நிப்பாட்டுவார். ஆமென் சொல்லுங்கள். அப்படியே முழங்கால் பாடிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா.